அளவின்றி தவிப்போர்க்கு இசையமைப்பாளர் வி ஏ ராஜேஷ் உதவிகரம். நடிகர் தினேஷ் மாஸ்டர் மற்றும் நடிகர் யோகி பாபு நடிப்பில் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் திரைப்படம் ஒன்றை தயாரித்து வரும் டிஸ்கவர் ஸ்டுடியோ பிலிம் கம்பெனி நடத்தி வரும் இசையமைப்பாளர் வி ஏ ராஜேஷ் மற்றும் அவரது குழுவினர் 13வது நாளாக இன்று கோயம்பேட்டில் உணவின்றி தவிக்கும் 500க்கும் மேற்பட்ட தினக்கூலி மற்றும் வெளியூரில் இருந்து தஞ்சமடைந்தவர்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். நான் உங்கள் மியூசிக் டைரக்டர் வி ஆர் ராஜேஷ் பேசுகிறேன். இந்த பேண்டமிக் டைமில் வந்து எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கணும். வீட்டை விட்டு யாரும் வெளில வர வேண்டாம். தமிழ்நாடு அரசும் மற்றும் நிறைய தொண்டு நிறுவனங்களும் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மக்களும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நான் டிவியில் பார்த்துன்னு தான் இருக்கேன். கவர்மெண்ட் சொல்கிறதும் நிறைய டாக்டர் சொல்கிறது யாரும் மக்கள் கேட்குற மாதிரி இல்லை. எல்லாம் வெளியில் வந்து சேஃபாக இல்லாமல் இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த நோய் உங்களுக்கும் வருது இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதனால் தயவு செய்து கவர்மெண்ட் சொல்கிறத கேளுங்க, டாக்டர் சொல்கிறத கேளுங்க. புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கவர் ஸ்டுடியோஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் என்னோடய பேனரில். நம்ம தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எஸ் பி ராஜ்குமார் டேரக்டர் அவர் தான் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. இந்த பேண்டமிக் டைமில் எங்கள் டீம்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு எங்களால் முடிஞ்ச எங்கள் ப்ரொடக்ஷன் சார்பில் சமைச்சு நாங்கள் ரோட்டில் இருக்கிற ஏழைகளுக்கு மற்றும் வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். அதனால் தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறீங்க வீட்டில் தெரிஞ்சுதான் அது 4 பேர் கொடுத்து உதவி பண்ணுங்கள். தயவு செய்து மக்கள் நீங்கள் தான் வந்து எவ்வளோ நீங்கள் சப்போர்ட்டிவாக கவர்மெண்ட்டுக்கு இருந்தீங்கன்னா இந்த லாக்டவுன்லேருந்து வெளியில் ஈஸியாக வந்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்க. இந்த வாழ்வாதாரம் இல்லாதவங்க ரோட்டில் நாங்கள் நிறைய பேர் பார்த்துன்னு தான் இருக்கோம். ரோட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் வடவேணி மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. கேட்டால் எல்லாருமே வீடு வாசல் இழந்து டெய்லி தொழிலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி காசு இருந்தால் தான் சாப்பிட முடியுது. அது வந்து மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. எப்படி சப்போர்ட்னா, வீட்டில் இருந்து நீங்கள் உங்களை பார்த்து காத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கீங்களோ அந்த நோய் நம்ம செயினை கட் பண்ண முடியும். அதை பண்ணிட்டாலே கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நம்பர்ஸை அவங்க அந்த லாக்டவுன்லேருந்து வெளியில் ரிலீஸ் பண்ணுறவங்க நிறையா ஏழைகள் டெய்லி தினக்கூலி மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது இந்த பசி பட்டினி விஷயங்கள்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அதனால் மக்களாகி உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்றது மக்கள்கிட்ட தான் இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. அதை நான் பிடிச்சிக்கோங்க. மெயின் திங், கவர்மெண்ட் வந்து வேண்டு லாக்டவுன் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம தான் போட வைக்கிறோம். ஏன்னா நம்ம கரெக்டாக இல்லை, அது நம்ம உத்தரவு நிலைமையில் நம்ம இருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க, பட் இல்லாதவங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். தப்பாக நினைக்க வேண்டாம். இல்லாதவங்களுக்கு தயவு செய்து இருங்க. இருந்தால் தான் உங்களுக்கும் நீங்கள் நிறையா காரியங்கள் வெளில போக வேண்டியது இருக்கும். உங்களுக்கும் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்கும். உங்களோட வருமானத்தையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும், வீட்டை பார்த்துக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து வீட்டில் சேஃபாக இருங்க, வெளில போகாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.